கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு நெருக்கமான இவர் கோவை அதிமுக புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் இருந்து வருகிறார். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது அம்மாவின் வெளியீட்டாளராகவும் இருந்து வருகிறார். வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது ஒப்பந்தம் உள்ளிட்ட விஷயங்களில் தலையிட்டதாக சந்திரசேகர் மீது திமுக மற்றும் அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்திருந்தது. வழக்கும் தொடர்ந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் வேலுமணி, அவர் சகோதரர் அன்பரசன், சந்திரசேகர் உள்ளிட்டோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இதனையடுத்து இரண்டு முறை லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அதிகாரிகள் வேலுமணி மற்றும் சந்திரசேகர் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டார்கள். இந்நிலையில் இன்று காலை முதல் சந்திரசேகருக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். வடவள்ளியில் உள்ள சந்திரசேகர் வீடு, அவரின் தந்தை வீடு உள்ளிட்ட ஆறு இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். வடவள்ளியில் உள்ள அவர் வீட்டில் மட்டும் சுமார் 8 அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சந்திரசேகரின் மனைவி சர்மிளா கோவை மாநகராட்சி 38வது வார்டு கவுன்சிலராக இருந்து வருகிறார். இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.